சார் உங்க ஹோஸ்ட மாத்திட்டேன் ஷேர் பண்ணிக்கங்க ஓகே வந்துருதா வந்துருச்சு சார் அந்த அனோடேஷன் டிசேபிள் பண்ணிக்கங்க அதுதான் வர அதேதான் அனோடேஷன் தான் வரும் disable annotation for others ஆமா இந்த கிரிக்கெட் ஆங்க பாருங்க அந்த கிளியர் கொடுத்துருங்க கிரிக்கெட் ஆல் ரை கொடுத்துருங்க ஓகே சார் கிளியர் ஆகல அத கிளியர் ஆகல இது எப்படி பசங்க annotate கிளிக் பண்ணுங்க annotate கீழ delete symbol அதுல clear all drawings what is this நீங்க யாரோ பண்ற வேலை தான் பசங்க தான் கிறுக்குறீங்க ஹலோ ஏழாவது க்வெஸ்சனை பார்க்க போறோம் இப்போ ஏழாவது க்வெஸ்சன்ல ஏபிசிடி நாலு ஆப்ஷன் நாலு ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு படங்கள் கொடுத்துருக்காங்க அது கீழே ஒன்று டு ஒன்னுலேருந்து நாலு வரை படம் கொடுத்துருக்காங்க எந்த படம் கரெக்டு மொதல் படத்தை பாருங்க அதுல என்ன வடிவ படம் கொடுத்துருக்காங்க ஒரு செவ்வகத்துக்குள்ளார ஐங்கோணம் கொடுத்துருக்காங்க ஐங்கோணத்துக்குள்ளார பி படத்துல என்ன கொடுத்துருக்காங்க அதே ஸ்லைட் ஷோ போடுறதுனா போட்டுங்க சார் இண்டிவிஜுவல் ஸ்லைட்ஸ் மொத்தமா இருக்குல்ல ஸ்லைட் ஷோ போடுங்களா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ்ல ஆமா 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 ஓகே ஓகே ஒரு நிமிஷம் லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம் பரவாயில்ல அப்படியே எடுங்க பரவாயில்ல ஒன்னும் இல்ல ஸ்லைட் ஷோ கட் பண்ணிடவா பரவாயில்ல எப்படி எடுங்க பரவாயில்ல ஒன்னும் இல்ல ஓகே ஓகே செவன்த் க்வெஸ்சன் மத படத்துக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஐங்கோணம் கொடுத்துருக்காங்க இந்த ஐங்கோணத்துல ரெண்டாவது படத்துல பி பாருங்க ஐங்கோணத்துல ஒரு முக்கோணத்தை கீழே உள்ளார இன்சர்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஐங்கோணம் ஏல இருக்கு பில இருக்கிறது என்னன்னா ஒரு ஐங்கோணத்துக்குள்ளார ஒரு முக்கோணத்தை கொடுத்துருக்காங்க அப்ப மூணாவது படம் பாருங்க சி அண்ட் டி ஏ சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசத்துல என்ன பண்ண போறோம் ஒரு ஒரு சதுரமோ அல்லது ஒரு செவ்வகமோ அது பாக்குறதுக்கு சதுரமாய் தான் இருக்குன்னு வச்சுக்கிறோம் அப்ப சதுரத்துக்குள்ளார என்ன வரணும்னா ஒரு முக்கோணம் வரணும் இந்த படம் எதுல இருக்குன்னு பாக்குறோம் அது அந்த முக்கோணம் எங்க இருக்கணும் மேல இருக்க கூடாது சைட்ல இருக்க கூடாது ரெண்டாவது படத்துல கீழே இருக்கிறதுனால நாலாவது படத்துல எங்கதான் வரணும் கீழேதான் வரணும் அது எங்க வருதுன்னா எந்த படத்துல வருதுன்னு நீங்களே பாருங்க ஒரு சதுரத்துக்குள்ளார ஒரு முக்கோணம் வரணும் அது நாலாவது படத்துல கரெக்டா இருக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபோர் ஃபோர்த் ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் முதல்ல ஐங்கோணம் ஐங்கோணத்துக்குள்ள ஒரு முக்கோணம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஏ இன் ஃபிகர் ஏ இட் இஸ் கிவன் ஆஸ் த பென்டகன் இன்சைட் த பென்டகன் தெர் இஸ் எ ட்ரையாங்கிள் இஸ் கிவன் அட் த பேஸ் இந்த டயக்ராம் சி தெர் இஸ் எ ஸ்கொயர் இன் த ஸ்கொயர் ஃபார் த டி செக்ஷன் இன்சைட் த ஸ்கொயர் வி ஹோ டு ட்ரா எ ட்ரையாங்கிள் அட் த பேஸ் அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரணும்னா நாலாவது படம் கரெக்டா இருக்கு நாலாவது படம் கரெக்டா இருக்கு நாலு வரணும்னா அடுத்த படம் வந்து நாலாவது கரெக்ட் ஆன்சர் இஸ் டி அடுத்து ஹலோ சொல்லுங்க நாலாவது படத்தை பாருங்க ஓகே சார் கரெக்டா இருக்கு பக்கா ஓகே பென்சில் கட் பண்ணாதீங்க டிராயிங் ஏதாவது வருதா லேசா இருக்கு ஆ போயிடுச்சு போயிடுதா எட்டாவது படத்துல ஒரு சதுரம் கொடுத்திருக்காங்க சதுரத்துக்குள்ளார ஒரு அடுத்த படத்துல ஒரு பிளஸ் கொடுத்திருக்காங்க முதல் படத்துல ஏல ஒரு சதுரம் உள்ளார கொடுத்துருக்காங்க ரெண்டாவது படத்துல உள்ளார என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிளஸ் குறி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணாவது படத்தை பாருங்க ஒரு சாய் சதுரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல ஒரு சாய் செவ்வகமா நீங்க உங்களுக்கு இஷ்டத்துக்கு அது நீட்டா இருந்தா சாய் செவ்வகம் இல்லைன்னா சதுரமாக கூட நீங்க எடுத்துக்கலாம் சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க முதல் இதுல சதுரம் ஏல இருக்கு சதுரம் உள்ளார பில வந்து பிளஸ் இருக்கு C
சில வந்து சாய் சதுரம், அப்ப டில என்ன வரணும்? அப்போ பிளஸ் என்ன எப்படி வந்தது? அந்த பிளஸ் எப்படி வந்தது? ஒரு முக்கோண ஒரு சதுரத்தை நாலா பிரிச்சிருக்காங்க, சாய் சதுரத்தை பிரிச்சா அந்த பிளஸ் எப்படி ஆகும்? ஒன்ல இருக்கிறது வருமா, ரெண்டுல இருக்கிறது வருமா, மூணுல இருக்கிறது வருமா, நாலுல இருக்கிற ஆப்ஷன்ஸ், நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலு ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் வரும்னு பார்க்கணும். நாலு ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா சாய் சதுரத்துல என்னென்ன ஆங்கிள் வந்து ஒரு ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கும், அதாவது விரிகோணம், ஒரு கோணம் வந்து விரிகோணமா இருக்கும், ஒரு கோணம் அடிக்கோணம் அடிப்பக்க கோட்டுல, ஒரு கோணம் விரிகோணம், ஒரு கோணம் குறுங்கோணமா இருக்கும், அதாவது ஒன் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள், அனதர் ஒன் இஸ் அக்யூட் ஆங்கிள். அதனால இந்த படத்தை எப்படி பிரிக்கணும்னா, படம் ஒன்னுல இருக்கிற மாதிரி தான் பிரிக்கணும். அடுத்த பிளஸ் வந்து, பிளஸ் வந்து கொஞ்சம் ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கும், ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கும், ரைட் சைடு சேஞ்ச். சப்போஸ் இதே சில இருக்கிற டயக்ராம் லெஃப்ட் சைடு சாஞ்சிருந்ததுன்னா அந்த பிளஸ் குறி வந்து லெஃப்ட் சைடு சாஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இங்க வந்து ரைட் சைடு சாஞ்சிருக்கனால அந்த பிளஸ் சிம்பல் ஆல்சோ ஆல்சோ பி ஏ ஸ்லாண்டிங் ஒன், அதாவது பிளஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஒன்றுதான் அதுக்கு கரெக்டான விடன்றோம். அப்போ சதுரம் பிளஸ் சாய் சதுரம் ஒரு ஸ்லாண்டிங் பிளஸ். நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்குறோம். ஒரு கர்வ், ரெண்டு கர்வ் அட்ஜாயின் பண்ணிருக்காங்க, அந்த ரெண்டு அட்ஜாயின் கர்வ் பண்ணா அது என்னவாச்சு? ஒரு சர்க்கிள் ஆச்சு. ரெண்டு அட்ஜாயின் சர்க்கிள், ரெண்டு கர்வ் எடுத்து ஒரு சர்க்கிள் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்து என்ன பண்ணலாம்? நானே சொல்றேன், ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்து அப்படின்னு இருக்கேன். அந்த ஸ்கொயர் பிராக்கெட் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபேசிங் பண்ணு. டூ கர்வ்ஸ் ஆர் அட்ஜாயின்ட் அட் எ பாயிண்ட், அட் தட் டூ கர்வ்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் ஆஸ் எ சர்க்கிள். அந்த ரெண்டுத்தையும் திருப்பி வச்சு ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் போட்டாங்க. அந்த ரெண்டு சர்க்கிள் பிரிஞ்சு இருக்கிற சர்க்கிளை திருப்பி வச்சு ஒரு வட்டம் போட்டாங்க. அதே மாதிரி ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாக்குது, அதை ரெண்டுத்தையும் திருப்பி போட்டா என்ன கிடைக்குன்னா, எம் கிடைக்காது, ஓவல் கிடைக்காது, நாலாவது படமும் கிடைக்காது, மூணாவது படம் தான் கிடைக்கும், ஒரு சதுரம் கிடைக்கும். திருப்பி போட்டு ஜாயின் பண்ணா இதுல என்ன ஆப்ஷன் கரெக்ட்ன்னா மூணாவது படம் தான் கரெக்ட். நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன எதை என்ன பண்ணிருக்கான், எதை எப்படி கேட்டிருக்கான். முதல் படத்துல கர்வா கொடுத்துருக்கான், ரெண்டாவது படத்துல ஸ்ட்ரைட் லைன்ல கொடுத்துருக்கான். அந்த கர்வ் பிகம்ஸ் எ சர்க்கிள், தட் ஸ்கொயர் பிராக்கெட், அது நானே சொல்றேன், அது லுக்ஸ் லைக் எ ஸ்கொயர் பிராக்கெட், ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸ்கொயர் பிராக்கெட்னா அப்ப இட் ஷுட் கம் ஆஸ் எ ஸ்கொயர். ஸோ அது வந்து என்னவா இருக்கணும்? சதுரமா தான் வரும். அதனால மூணாவது படம் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். பத்தாவது படத்தை பாருங்க. ஒரு முக்கோணம் கொடுத்துருக்கான், அதுக்குள்ளார நேழு இழத, ஆனா ஏ இல்ல. பிஏ பாருங்க, ஒரு ஒரு படம் கொடுத்துருக்கான், அது என்ன படம்னு கண்டுபிடிப்போம். அதனால அதுக்கு நேழிட்டு இருக்கான். நேழு இழாத படம் ஏல இருக்கு, அது அடுத்த படம் நேழிட்டு இருக்கு. அப்ப சில இருக்கிற படம் நேழ் இடல, இப்ப டில இருக்கிற படம் என்ன வரக்கணும்? நேழிட்ட பகுதியா இருக்கணும். அப்ப நேழிட்ட பகுதினா என்ன இருக்கு? ஒன் ஆப்ஷன்ஸ், ஒன் டூ த்ரீ ஃபோர், இன் ஃபோர் ஆப்ஷன்ஸ் வி ஆர் ஹேவிங் வாட், ஆல் த figures are shaded, அதாவது நேழிட்ட பகுதியா இருக்குது. இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்னு பார்க்க போறோம். இப்போ கொஞ்சம் நீங்க யோசிச்சு என்ன நேரம் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். முதல் படம் ஆப்ஷன் ஏ பாருங்க, ஈவன் ஃபிகர் ஃபர்ஸ்ட் ஏ, இட் இஸ் எ ட்ரையாங்கிள், ஹவு மெனி சைட்ஸ் இட் ஹாவ்? த்ரீ சைட்ஸ். இன் டயக்ராம் பி, ஹவு மெனி சைட்ஸ் யூ ஃபைண்ட் அவுட்? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், மூணு அஞ்சாயிருக்கு. மூணு என்னவாயிருக்கு? அஞ்சாயிருக்கு. ஒன்னு விட்டு நாலு போய் அஞ்சாயிருக்கு. மூணு மூணு பக்கம் இருக்கிறது அஞ்சு பக்கமா இருக்கு. அதாவது த்ரீ சைடட் ஃபிகர் ட்ரையாங்கிள் பிகம் த பென்டகன் ஹேவிங் ஃபோர் ஃபைவ் சைட்ஸ். சிமிலர்லி த ஸ்கொயர் பிகம்ஸ் ஹெக்ஸகன் பிகாஸ் இட் ஹேஸ் ஃபோர் சைட். ஹவு மெனி சைட்ஸ் ஃபார் எ ஸ்கொயர்? தெர் ஆர் ஃபோர் சைட்ஸ். ஃபோர் ஃபோர்லேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சை விட்டுட்டா அடுத்து என்ன படம் வரும்? ஆறு. ஆறு முகம் ஆறு பக்கங்களை கொண்டது எது? இதுல மூணு பக்கம் இருக்கிறது அஞ்சு பக்கமாச்சு, நாலு பக்கம் இருக்கிறது ஆறு பக்கமா ஆகணும், அதான் கணக்கு. ஏக்கும் பிக்கும் என்ன இருக்கு? மூணு பக்கம் வந்து அஞ்சு பக்கமா இருக்கு. சிக்கும் டிக்கும் பாருங்க, நாலு பக்கம் இருக்கிறது ஆறு பக்கமா ஆகணும். ஆறு பக்கம் இருக்கிறதுன்னு எந்த ஆப்ஷன் பாருங்க? மொதல் ஆப்ஷன்ல அஞ்சு பக்கம் இருக்கு, ரெண்டாவது ஆப்ஷன்ல நாலு பக்கம் தான் இருக்கு, மூணாவது ஆப்ஷன்ல தான் ஆறு பக்கம். ஹெக்ஸகன் ஆறு பக்கங்கள் இருக்கு. அதனால இதை வந்து நம்ம என்ன அருங்கோணம்ன்றோம் தமிழ்ல. நாலு பக்கம் இருக்கிறது சதுரம் செவ்வகம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி அருங்கோணம் ஆறு பக்கம் இருக்கிறது அருங்கோணம். மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் இஸ்
3. இப்போ இவ்வளவு நாய் வந்து ஏக்கு பிக்கு ரிலேஷன்ஷிப்ப வச்சு சிக்கு டிக்கு பார்த்தோம். இப்ப அப்படி கிடையாது. இதுல வந்து இனிமே வர்றதுல ஆட் மேன் அவுட் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். டைரக்ஷன் கொஸ்டின் 11 to 20 சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல அது இத வேற விதத்திலையும் கேட்கலாம். ஆட் மேன் அவுட் இதுல பொருந்தாதது எது, எது தனித்தனியோட நிக்குது, இதுல பொருந்தாம எது நிக்குதுன்னு பாக்குறோம். மொதல் படத்தா பாருங்க, மேல ஒரு செவ்வகத்தை ரெண்டா பிரிச்சிருக்கான். மேல ஒரு நேலிட்ட செவ்வக வட்டம், கீழே ஒரு வட்டம். அதே மாரி அதே செவ்வகத்தை ரெண்டா பிரிச்சிருக்கான், மேல ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம். மூணாவது படத்தை பாருங்க, அதே செவ்வகத்தை என்னத்துல வெர்டிக்கல் டைப்ல பிரிச்சிருக்கான், அதுல ரெண்டு வட்டம் இருக்குது. ஆனா நாலாவது படத்தை பாருங்க, அதையும் ரெண்டா தான் பிரிச்சிருக்காங்க கரெக்டு, ஆனா ரெண்டு வட்டமும் என்னத்துல இருக்கு, ஒரே பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்ப அது பொருந்துமா? பொருந்தாது. ஏன்னா ஒவ்வொன்றும் அந்த வட்டங்கள் வேற வேற பகுதியில இருக்குது. மொத்த மூணு படத்துலயும் இந்த நாலாவது படத்துல மட்டும் வட்டங்கள் ரெண்டும், நேரிட்ட வட்டங்கள் இரண்டும் ஒரே பகுதியில் அமைந்ததால் அவை அவற்றோடு பொருந்தவில்லை. அதனால தான் த ஆட் மேன் அவுட் இஸ் த ஃபோர்த் ஃபிகர். த ஆன்சர் இஸ் த ஃபோர்த் ஃபிகர். டி இஸ் த ஆன்சர். தட் மீன்ஸ் the darkened circles are in each box, top and bottom, up and down, side left and right, but in the fourth diagram the same two circles are on the same box, so it is totally entirely different. So fourth is the odd man out, the different diagram is fourth one. 12th parunga, 12th question ungalku paathale theriyum nenikiren. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வடிவங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு முத எல்லா வடிவத்தினுடைய பேரும் முத தெரிஞ்சிருக்கணும். ஒரு கோட்ல ஆரம்பிக்கிறோம், ஒரு கோடு ஒரு கோணத்தை உருவாக்குது, ரெண்டு கோடு சேரும்போது மூணான முக்கோணம், நாலாந்த நாற்கரம்ன்றோம் ஜென்ரலாவே, அஞ்சாந்த பென்டகன் அதாவது ஐங்கோணம், ஆறாந்த ஹெக்ஸகன் அருங்கோணம், ஏழாந்த ஹெப்டகன் எழுங்கோணம், எட்டாந்த ஆக்டகன் எண்கோணம், நேனோ நேனகன், நேனோனா 9, 9 பக்கங்கள் கொண்டது நேனகன், டெக்கா 10, டெக்கன் டெக்கன்னா 10 சைடு இருக்கிறது டெக்ககன். இங்கே அதை யூஸ் பண்ணி தான் இந்த 12th கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஒரு முக்கோணத்துக்குள்ளார என்ன கொடுத்துருக்கான், மூணு சைடு இருக்கிற முக்கோணத்துக்குள்ளார 4 ஸ்கொயர் இருக்கிறது ஒன்று கொடுத்துருக்கான். ஓகே, 2 பார்ட்டிசிபென்ட் ரைஸ்டு ஹேண்ட், வாட் டவுட் தே ஆர் ஹேவிங் ப்ளீஸ். ஹலோ, ஹலோ சார், ஹலோ, ஹலோ, ஓகே, ஹலோ, ஹலோ சார், ஹலோ, ஏதோ ஒரு கையை தூக்கி இருக்கா ரெண்டு பையன் வந்தது, அதனாலதான் பார்த்தேன். ஒரே சாருங்க, 7th பன்னெண்டாவது படத்துல என்ன பாக்குறோம்னா, ஒரு முக்கோணத்துக்குள்ளார ஒரு நாலு பக்கம் கூட, மூணு பக்கத்துக்குள்ளார ஒரு நாலு பக்கம். ரெண்டாவது படத்துல என்ன இருக்குன்னா, நாலு பக்கத்துக்குள்ளார 5 பக்கம் கொண்ட ஒரு படம் இருக்கு. அதே மாரி மூணாவது படத்தை பாருங்க, நாலு பக்கத்துக்குள்ளார ஒரு மூணு பக்கம் இருக்கிற மாரி ஒண்ணு இருக்கு. நாலாவது படத்தை பாருங்க, 1, 2, 3, 4, 5 பக்கத்துக்குள்ளார 6 பக்கம் இருக்கிறது வருது. இதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு பாக்க போறோம். மூணுக்குள்ளார 4, 4க்குள்ளார 5, ரெண்டாவது ஆப்ஷன்ல 4க்குள்ளார 5, 4th ஆப்ஷன்ல 5க்குள்ளார 6. அப்ப 3rd ஆப்ஷன் தான் என்னது, டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட். 4க்குள்ளார 3 தலைகீழ மாறிடுது. அது இதுல பொருந்தாதது எது? ஆட் மேன் அவுட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் த 4 டயக்ராம்ஸ். இந்த 4 படத்துல எது வந்து பொருந்தாதது எதுன்னா 3rd படம். ஏன்னா ஒரு தாய் செவ்வகத்துக்குள்ளார ஒரு முக்கோணம் தலைகீழாக இருக்கிறது. 4 பக்கங்கள் கொண்ட படத்துக்கு உள்ளார 3 பக்கம் கொண்ட படம் இருக்கு. மற்றதெல்லாம் அப்படி இல்லை. ஒரு 3 பக்கத்துக்குள்ளார 4 இருக்குது ஒன்றுல,
நாலு பக்கங்கள் கொண்டதுக்குள்ளார ஐந்து பக்கம் இருக்குது, நாலாவது ஆப்ஷன்ல ஐந்து பக்கங்கள்ல ஆறு இருக்கு, அப்ப மூணு தான் ஆப்ஷன் சரி. இதுல வந்து கரெக்டான ஆன்சர் வந்து மூணு, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப நாலாவது பதிமூணாவது கேள்வியை பாருங்க, ஏ இ இசட் என் இதுல எது பொருந்தாது அப்படின்னு கேட்கலாம். நீங்களே பாக்கலாம், கண்டுபிடிங்களா, பசங்க எல்லாருமே கண்டுபிடிக்கலாம். இதுல ஏ பொருந்துதா, இ பொருந்துதா, இசட் பொருந்துதா, என் பொருந்துதா, எது? இதுல ஏதோ ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு, அதனால இது ஒண்ணு பொருந்தலன்றோம். அது எதுன்னு பார்க்கும். ஏல எத்தனை கோடுகளால் அடைப்பட்டிருக்குது? ஏக்கு மூணு கோடு இருக்கு, இசட்டுக்கும் மூணு கோடு இருக்கு, எண்ணுக்கும் மூணு கோடு இருக்கு. ஆனா ஈக்கு மட்டும் எத்தனை கோடுகள் உள்ளன? கிடைக்கோடுகள் மூன்று, செங்குத்து கோடு ஒன்று, நாலு வர்றதுனால இதுல பொருந்தாது எதுன்னா ரெண்டு. விடை வந்து ரெண்டு. அடுத்த படத்தை பாருங்க. ஒரு செவ்வகம், அந்த செவ்வகத்தினுடைய ஒரு ஜோடி எதிர்பக்கங்களை வந்து ஒரு கர்வ், கர்வ் அதாவது கோட்டு வளையத்துல இணைச்சிருக்காங்க. அடுத்த படத்தை பாருங்க, மறுபடியும் அதே ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஸ்லாண்டிங்க. அதுக்கு அடுத்த படத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு படம் ஒரே ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டயக்ராம் ரெண்டு பக்கமும் என்ன க்ளோஸ் பண்ணி ஒரு சிலிண்டர் மாரி கொடுத்துருக்காங்க. இதுல எது பொருந்தவில்லைன்னு கேட்காங்க. இதுல ஒண்ணுல ஒண்ணுமே கிடையாது, எல்லா பக்கமும் அப்படியே இருக்குது, எதிர்பக்கங்கள் அப்படி அப்படியே இருக்குது. ரெண்டாவது படத்துலயும் எதிர்பக்கங்கள் அதே மாதிரியே இருக்கு, மூணாவது படத்துலயும் எதிர்பக்கங்கள் அப்படியே, நாலாவது படத்துல மட்டும் எதிர்பக்கங்கள் மட்டும் இல்லை, சரியா இல்லை, என்ன இல்லை, பேரலா இல்லை, அதாவது பொருந்தாமல் உள்ளது. ஒரு ஜோடி பக்கங்கள் தான் பொருந்துது, நாலாவது படத்துல ஒரு மற்றொரு ஜோடி பக்கம் பொருந்தவில்லை. இது கீழே இருக்கிற பக்கம் கீழே பார்க்குது, மேல இருக்கிற பக்கம் மேல என்லார்ஜ் ஆயிருக்கு, பல்ஜு ஆயிருக்கு. அதனால இதுல பொருந்தாத விடை எது வந்து நாலு. இப்போ இதுல பொருந்தாத விடை எதுன்னு கண்டுபிடிக்கணும். முதல் படத்துல ரெண்டு அம்புக்குறி போட்டிருக்கான், மூணாவது படத்துல ரெண்டாவது படத்துல ரெண்டரை அம்புக்குறி, மூணாவது படத்துல மூணு அம்புக்குறி, நாலாவது படத்துல நாலு அம்புக்குறி. இதுல எது பொருந்தவில்லை? ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ, ஒன் டூ அண்ட் ஆஃப் டூ, டூ டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஃபோர், இதுல எது பொருந்தலைன்னு பார்க்க சொல்றான். இதுல எது பொருந்தாதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லலாம். யாரா சொல்றவங்க சொல்லலாம். யார், எனிபடி ஹேவிங் எனி ஐடியா ரிகார்டிங் திஸ், இது எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும், யாரா சொல்றீங்களா? ஓபன் பண்ணி சாட்ல நிறைய பேர் ரெண்டுன்னு போறாங்க சார். ஆ ரெண்டா, வெரி குட். நீங்க அதை ஆன்சர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, நான் கேட்கறேன். வெரி குட், கரெக்ட், ரெண்டு கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அதுல வந்து ஒரு சைடுல அந்த ஆரோ இல்ல, எந்த இதுல ஒரு சைடுல ஆரோ இல்ல, அதனாலதான் ரெண்டு கரெக்ட் ஆன்சர். ஷால் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன்ல ஒரு முக்கோணம், ஒரு பெரிய முக்கோணம், ஒரு சிறிய முக்கோணம். ரெண்டாவது படத்துல ஒரு பெரிய பிளஸ் ஒரு சிறிய பிளஸ், அதாவது ஒரு பெரிய கூட்டல் குறி ஒரு சிறிய கூட்டல் குறி. மூணாவது படத்தை பாருங்க, ஒரு பெரிய வட்டம் ஒரு சிறிய வட்டம். ஆனா நாலாவது படத்தை பாருங்க, அது ஒரு பிரெட் பேக்கெட் மாதிரி இருக்குது. அடுத்ததுல அரை வட்டம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பொருந்தாத இருக்கு, ரெண்டுமே ஒரு விதத்துல பொருந்திருக்கு ரெண்டு படங்களும். ஒரு இது வடிவத்த முக்கோணங்கள்ங்களா, நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ரெண்டு வித இது தெரிஞ்சுக்கணும். எட்டாவது படிக்கிறீங்க, வடிவியல் பாடத்துல வரும் உங்களுக்கு சிமிலர் அண்ட் காங்க்ருவென்ட். அதாவது இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு சிமிலர்னா என்னன்னு தெரியணும், காங்க்ருவென்ட்னா என்ன தெரியணும். இன்னைக்கு போய் புக்கை திறந்து நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சிமிலர்னா என்ன, காங்க்ருவென்ட்னா என்ன, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன, காங்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன, அதை பேஸ் பண்ணி தான் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. காங்க்ருவென்ட்னா என்ன, சிமிலர்னா என்ன, காங்க்ருவென்ட்னா ஒரே அளவும் ஒரே எல்லாமே அளவுக்கு எல்லா அளவுகளும் ஒன்னா இருந்தா அது காங்க்ருவென்ட். சிமிலர்னா இப்ப கொடுத்துருக்க படம் மாரி இருக்கும், சிமிலர்னா படம் ஒரே மாதிரி இருக்கும், அளவுகள் வேற வேற இருக்கும். சிமிலர் அண்ட் காங்க்ருவென்ட், த வேர்ட்ஸ் சிமிலர் அண்ட் காங்க்ருவென்ட் சேஸ் ஃபார் திஸ் டயக்ராம். அதுக்கப்புறம் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கிவன், சிமிலர் பிளஸ் சைன் இஸ் கிவன், சிமிலர் சர்க்கிள் இஸ் கிவன், பட் ஃபோர்த் டயக்ராம் தெர் ஆர் தெர் இஸ் நோ சிமிலாரிட்டி பிட்வீன் த டூ டயக்ராம்ஸ் கிவன். ஸோ ஃபோர்த் இஸ் த கரெக்ட் ஆன்சர், த ஆப்ஷன் ஃபோர், அதாவது டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இதுலேயே தெரிஞ்சுப்பீங்க இதுல எது ஆட் மேன் அவுட். வில் யூ சே தட் ப்ளீஸ், எனிபடி ஹேவிங் ஈஸி க்வெஸ்சன் இது, குயிக் அன்மியூட் பண்ணிட்டு. ஹலோ, எனிபடி எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க? ஒரு நிமிஷம் ஜெய்கணேஷ் கேட்கலாம்.
ஜெய்கணேஷ் தமிழ் சார் சொல்லுங்கண்ணா சார் ஃபர்ஸ்ட் டயாகிராம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் டார்க்கா போட்டிருக்காங்க செகண்ட் டயாகிராம் பிளஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா போட்டிருக்காங்க அதுவே தேர்ட் டயாகிராம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் டார்க்னஸ் போட்டிருக்காங்க அப்புறம் ஃபோர்த் டயாகிராம் பாத்தீங்கன்னா மீடியமா போட்டிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் இருக்கிறது தான் சார் ஆட் ஒன் எது அது அது எது ரொம்ப டார்க்கா இருக்கிறது எது சொல்லு அக்கார்டிங் டு யுவர் பாயிண்ட் டூ எனிபடி ஹேவிங் எனி அதர் ஐடியாஸ் ப்ளீஸ் ரைஸ் யுவர் டவுட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்சர் உங்க ஆன்சர் சொல்லுங்க வேற யாரா சொல்றீங்களா சாட்ல கூட போடுங்கண்ணா சொல்றீங்களா எல்லாமே டூ தான் சார் போடுறாங்க டூ போடுறாங்களா ஓகே ஓகே அக்கார்டிங் டு பசங்க லெவல்ல அப்படி பண்ணுவாங்க ஏன்னா அதுக்குதான் அவங்க சிவகிருஷ்ணன் என்ன சொல்றோம் பாக்கலாம் பாக்கும்போது நீங்க சொல்றது கரெக்ட் வெரி குட் ஐ அப்ரிஷியேட் யூ ஆல் தோஸ் ஹூ ஆர் கிவன் தி ஆன்சர் as well as they tried as well as those who are trying also okay let it be ஆனா இது வந்து பெருசா போட்டுருக்காங்க சிறுசா போட்டுருக்காங்க டார்க்கா போட்டுருக்காங்க லைட்டா போட்டுருக்காங்க தின்னா போட்டுருக்காங்க மெலிசா போட்டுருக்காங்க அந்த கணக்கே கிடையாது இப்ப பாருங்களேன் என்ன பண்றாங்க ஒவ்வொரு படத்துலயும் பாருங்களேன் உங்களுக்கு ஈஸி இது ஆக்சுவலா ஆனா கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க எல்லா எல்லாத்துலயுமே இரண்டு கோடுகள் வெட்டுங்க இதெல்லாம் ஒரு வெட்டு கோடுகள் நீங்க படிச்சிருப்பீங்க வெட்டு கோடுகள் என்றால் என்ன இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொண்டால் அதை வெட்டு கோடுகள் என்கிறோம் ஓகே வெட்டு கோடுகள் ரெண்டு கோடுகள் வெட்டி ஒரு புள்ளியில் வெட்டி கொண்டால் எத்தனை கோணங்கள் உருவாகும் எத்தனை யாரா சொல்றீங்களா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் வெரி குட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ ஹவு மெனி ஆங்கிள்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வென் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் ஒன் பாயிண்ட் ஒரு புள்ளியில் இரண்டு கோடுகள் வெட்டி கொண்டால் எத்தனை கோணங்கள் உருவாகும் சொல்றவங்க சொல்லலாம் சொல்றவங்க யார் இருக்கீங்க சார் யாரா சொல்றாங்களா சுஜிதா கேக்கலாம் சார் சுஜிதா 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 அன்மி பண்ணிக்கோ சொல்லுங்கண்ணா ரைட்டா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் தப்பே பயப்படாத பி பிரேவ் ஒரு புள்ளியில் வெட்டி கொண்டால் எத்தனை ஈஸி க்வெஸ்சன் இது ஆறாவது பையனே சொல்லுவான் ஏழாவது பையனே சொல்லுவான் ஒரு இரண்டு கோடுகள் ஒரு புள்ளி நாலு கோடு இல்ல நாலு கோணங்கள் சார் கண்டுபிடிங்க பாருங்க முதல் படத்தை பாருங்க இரண்டாம் படத்தை பாருங்க மூணாவது படத்தை பாருங்க நாலாவது படம் ரெண்டாவது படம் மூணாவது படம் நாலாவது படம் எல்லா படத்திலையும் இரண்டு கோடுகளும் செங்குத்து கோடாக வெட்டி கொள்கின்றன ரெண்டாவது படத்தை பாருங்க மூணாவது படத்தை பாருங்க நாலாவது படத்தை பாருங்க எல்லா கோடுகளும் என்ன கோணத்துல வெட்டிக்குச்சு செங்குத்தா வெட்டிக்குது நீங்க கிராஸ் பண்ணி பாருங்க மொத படத்துல மட்டும் என்னவா வெட்டல செங்குத்தா வெட்டல ஒரு கோணம் விரிகோணமாகவும் ஒரு கோணம் குறுங்கோணமாகவும் வெட்டிக்குச்சு அப்போ இதுல ஆட் மேன் அவுட்ன்றது எக்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் த ரைட் ஆன்சர் வெரி குட் ஃபார் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஷால் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அதனால நீங்க என்ன புக்ல இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் கோணங்களை பத்தியோ கோடுகளை பத்தியோ ஓகேவா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம் இது பார்த்ததுதான் இது வேண்டாம் இந்த கோணத்தை பாருங்க இதுல எது ஆட் மேன் அவுட் நீங்க சொல்லுங்க நீங்களே பாக்கலாம் யார் சொல்றீங்க சார் ஆன்சர் பண்ண சொல்லுங்க டக்குன்னு இன்னும் ஒரு அஞ்சு க்வெஸ்சன் தான் இருக்கு பாத்துக்கலாம் சார் இதுக்கு ஆட் மேன் இது எது யாரா ரைஸ் பண்றாங்களா ஒரு நிமிஷம் ஈஸி க்வெஸ்சன் இது அதனால தான் கேட்கறேன்
திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா அது மட்டும் சேர்ந்து இங்க பாருங்க இது இந்த இந்த மத்த யாரா சொல்லிருக்காங்களா சார் தேர்ட்னு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா சுஜிதா சொல்லிருக்கா வெரி குட் வெரி குட் வெரி குட் சுஜிதா எனிவே தோஸ் ஹூ ஆர் गिवन தி ஆன்சர் 3 கங்கிராஜுலேஷன் டு ஆல் அகைன் ஐ அம் ரிபீட்டிங் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஹியர் 2 ஆரோஸ் அதாவது 2 இரு கதிர்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது ஒரு புள்ளி இல்ல மத படத்திலயும் இரண்டாம் படத்திலயும் மூணாம் படத்திலயும் நாலாம் படத்திலயும் நாலு படத்துலயும் இரு கதிர்கள் சந்திக்கும் போது கோணம் உருவாகும் ஒரு மொத படத்துல என்ன கோணம் உருவாயிருக்கு அக்யூட் ஆங்கிள் அதாவது குறுங்கோணம் ரெண்டாவது படத்துல என்னதான் உருவாயிருக்கு குறுங்கோணம் நாலாவது படத்துல பாருங்களேன் அதுலயும் குறுங்கோணமோ இல்ல செங்கோணமோ கிட்டத்தட்ட உருவாயிருக்கு ஆனா அது மூணாவது படத்துல மட்டும் என்ன கோணம் உருவாயிருக்கு அப்டியூஸ் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் அதாவது விரிகோணம் உருவாயிருக்கு அதனால மூணாவது படம் தான் கரெக்ட் ஆன்சர் அதுதான் பாக்கணும் சின்னதா இருக்கு ஏழா இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாது கோணத்தை வச்சு பார்க்கணும் அதனுடைய தன்மை இரு கதிர்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது கோணம் உருவாகுது கோணம் உருவாகும் போது என்ன கோணம் உருவாகுது அக்யூட்டா அப்டியூஸா ஸ்ட்ரைட்டா என்னன்னு பார்க்கணும் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கணும் இதுல வந்து மூணாவது படம் ஏன்னா விரிகோணம் உருவாகுது மற்ற மூணு படத்துலையும் குறுங்கோணம் உருவாகுறதுனால எது ஆன்சர்னா மூணு தான் ஆன்சர் ஷால் வி கோ ஃபார் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுக்கு சொல்லுங்க சார் யாரா சொல்றதா தான் சொல்லலாம் கெட் ரெடி நினைச்சனால அது என்ன கோணம் அது இப்ப முத படம் முக்கோணம் அஞ்சுன்ற அப்புறம் முக்கோணம் எப்படி வரும் மூணு இருந்தா தான் முக்கோணம் மூணு இருந்தா தான் முக்கோணம் ஐந்து இருந்தா ஐங்கோணம் பென்டகன் பென்டகன் அமெரிக்கா ஆபீஸ் மிலிட்டரி ஆபீஸ் என்ன ஷேப்ல இருக்கும் பென்டகன் ஷேப்ல இருக்கும் சர்ச் தட் ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் நெக்ஸ்ட் வீல் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இத பாருங்க இந்த படத்தை பார்த்து நீங்களே சீக்கிரம் குயிக்கா சொல்லுங்க என்ன ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் தான் இருக்கு வி வில் வைண்ட் அப் குவிக்லி மொத படத்துல எம்டி சார் இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு அதான் முடிக்க போறோம் அதான் இன்னும் மூணு க்வெஸ்சன் தான் இருக்கு சரி சார் ஓகே மொத இதுல வெட்டி எம்டியா இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் இரண்டாவதுல அந்த ட்ரையாங்கிள் இஸ் ஃபில்ட் வித் ஸ்பேக்ல 2 சார் வெரி குட் கரெக்ட் ஆன்சர் Shall we go for the next question? அடுத்த question போலாமா? ஏனா இது ஈஸி. அதனால பாத்துக்கிட்டே இருக்க வேண்டாம். இது முதல்லே பார்த்த question repeat ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். Next question சொல்லுங்க. ஒரு வட்டத்துக்குள்ளார ஒரு முக்கோணம், முக்கோணத்துக்குள்ளார ஒரு வட்டம். நல்லா சொல்லுங்க. நான் சொல்றதை காதுல வாங்குங்க. A B க்கு பாருங்களேன். வட்டத்துக்குள்ளார ஒரு முக்கோணம், முக்கோணத்துக்குள்ளார ஒரு வட்டம். C D யும் பாருங்க. ஒரு சாய் சதுரத்துக்குள்ளார ஒரு ஐங்கோணம். அப்பனா என்ன வரணும் அடுத்த படம் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றதை வச்சு எந்த படம் கரெக்டா வரும் வட்டத்துக்குள்ளார முக்கோணம் இருக்கு அதே திருப்பி போட்டிருக்கான் உள்ளார இருக்கிறது வெளியில வந்துருது வெளியில இருக்கிறது உள்ளார போயிருக்கு நல்லா பாரு குயிக்கா பாரு
மறுபடியும் நான் சொல்றேன் கவனிய, ஒரு வட்டத்துக்குள்ளார ஒரு முக்கோணம், முக்கோணத்துக்குள்ளார ஒரு வட்டம், அதாவது சாய் சதுரத்துக்குள்ளார ஒரு அருங்கோணம், அப்ப அருங்கோணத்துக்குள்ளார ஒரு சாய் சதுரம். எந்த படம்? அருங்கோணத்துக்குள்ளார சாய் சதுரம் அருங்கோணம். தேர்ட்ல வந்து ஐங்கோணம் தான் இருக்கு பாரு. அருங்கோணம் இருக்கா சார்? 4 சார். 4தா? அருங்கோணம் இருக்கா? அருங்கோணத்துக்குள்ளார இது வந்து மூணாவது படம் வந்து அருங்கோணம், சரியான ஒழுங்கு அருங்கோணம் கிடையாது, அதனாலதான் அது கிடையாது. 4th இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாலாவதுலயும் என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 ஆறு பக்கம் தான் இருக்கு, ஆனால் அது என்ன கிடையாது, ரெகுலர் எக்ஸகன் கிடையாது. 4th இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 24th க்வெஸ்சன். ஒரு முக்கோணத்துக்கு ஒரு முக்கோணத்தை ரெண்டா பிரிச்சிருக்கான், ஒரு சதுரத்துக்குள்ள சதுரத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு கோடு போட்டிருக்கான். 1, 2, 3, 4, 5 ஒரு பென்டகன், பென்டகனுக்குள்ளார ஒரு கோடு போட்டிருக்கான். அப்போ 3, 4 ஆச்சு. ஆன்சர் வந்து 1 கிடையாது. நல்லா பாரு, நடுவுல ஒரு கோடு, மொத படத்துல ஒரு கோடு போட்டிருக்கான், ரெண்டாவது படத்துல அந்த கோட்டுக்கு மேல இன்னும் கோடு புள்ளி 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 புள்ளியா வச்சிருக்கான். அதே மாதிரி சில ஒரு கோடு போட்டிருக்கான், அப்ப டில என்ன வரணும்? புள்ளி புள்ளி புள்ளியா வரணும். அது எது வரணும்? உள்ளார மட்டும் பிரிச்சிருக்கான் பாரு. நல்லா பாருங்க, கண்ண திறந்து அந்த புள்ளி புள்ளியா கோட்டை என்ன பிரிச்சிருக்கான்? உள் அருங்கோணத்துக்கு மட்டும்தான் பிரிச்சிருக்கான். மூணாவதுல ரெண்டு அருங்கோணத்துக்கும் பிரிச்சிருக்கான் பாரு. ஓகேவா? ஓகே சார். 4 ஆ சார்? Four is the correct answer. ஏன்னா B ல வந்து உள் அருங்க உள் செவகத்துக்கு மட்டும்தான், உள் சதுரத்துக்கு மட்டும்தான் பிரிச்சிருக்கான் ரெண்டா. அதே மாதிரி டிலையும் உள் அருங்கோணத்துக்கு மட்டும்தான் பிரிக்கணும், எக்ஸகன் இன்னர் எக்ஸகனுக்கு மட்டும்தான் ரெண்டா பிரிக்கணும். 4th இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25th க்வெஸ்சன் பாருங்க. வட்டத்துக்குள்ளார ஒரு வட்டம், ஒரு முக்கோணம், அப்ப ரெண்டு முக்கோணம் வந்திருக்கு, அப்ப என்ன வரணும்? இதை மட்டும் முடிச்சிடலாம். இதோட வட்டத்தை தொட்டிருக்கு ஆனா மூணாவது படத்தை பாரு, ஒரு செங்கோணத்துல ஒரு செங்கோணம், செங்கோண முக்கோணத்துல இன்னொரு செங்கோண முக்கம் தொடாம இருக்கு பாத்தியா? ஒன்னோட ஒண்ணு தொட்டிருக்கா? நோ சார். அதே மாதிரி ரெண்டாவது படம் தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு பெரிய நீள் வட்டத்துல ஒரு உள்ளார ஒரு நீள் வட்டம் இருக்கு தொடாம. ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஒரு வட்ட முக்கோணமானது, அதே மாதிரி ரெண்டு செங்கோண முக்கோணம், ரெண்டு உள் ரெண்டு வட்டமானது நீள் வட்டமானது. அப்ப எது என்ன கரெக்ட் ஆன்சர்? 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, second okay, is the correct. Anybody having any doubts? No sir. Okay, shall we wind up? Sir, time irukkan na? Illa ya, inna oru oru nimisham irukku, mudichikalam sir. Mudichalam. Okay, thank you sir. Idha seri. Okay, okay, thank you. Thanks. Thank you all. Amma ellarume admit pandra, thanks solittu poiruma. Bye sir. Wait, thank you sir. Ellarume admit panni neat ah decent ah thanks solittu ponu. Thank you, sir. Thank you, sir.